புத்தாண்டு, புதிய ஆண்டு. யாருக்கு புத்தாண்டு, யாருக்கு புதிய ஆண்டு? வருஷத்துக்கு புத்தாண்டு, புது வருஷம். வருஷத்துக்கு புத்தாண்டு, வருஷத்துக்கு ஒரு புதுசா ஒரு நம்பர் சேர்ந்திருக்கு. 2022 படைசு இல்லையா, ஒரு நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு? புதுசா சேர்ந்திருக்கு. என்ன நம்பர்? 2023. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதே மண்டை தான், அதே தலைமுடி தான், அதே மூச்சு தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போன வருஷம் கூட இதே ட்ரெஸ்ல நான் உங்களை பார்த்தேனே. அதே ட்ரெஸ் தான், அதே சர்ச் தான், எல்லாம். நீங்க எது புதுசாச்சு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நம்பர் மட்டும்தான் புதுசாச்சு. அல்லேலூயா. அப்போ எல்லாமே புதுசாகணுமா? ஆகணும். ஆகணும்னா சில வேலையை நம்ம பார்க்கணும். சில வேலைகளை நாம் பார்க்கும் போது கண்டிப்பாகவே தேவனுடைய நோக்கம், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். உங்கள் உடல் ஆரோக்கியம், மன சமாதானம், பொருளாதார நிலை, குடும்ப நல்வாழ்வு, வருமான வாழ்வு, எல்லாமே புதுசு புதுசா, புதுசு புதுசா, புதிய புதிய சந்தோஷங்கள், புதிய புதிய சமாதானங்கள், புதிய புதிய வரவுகள், புதிய புதிய நிறைவுகள் எல்லாம் நாம் காணும்படி கர்த்தர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அப்பா தரக்கூடியவராய் இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பார்ட் சொல்லும், ஒரு பகுதி சொல்லும், சூசான் அரண்மனை கலங்கினது. ஒரே துக்கம், ஒரே வேதனை, ஒரே கண்ணீர். ஏன்னா 127 தேசத்தில் இருக்கக்கூடிய தேவ மக்கள், தேவனை ஆராதிக்கிற மக்கள், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய யூதா கோத்திர மக்கள் அழிக்கப்பட வேணும், சங்கரிக்கப்பட வேணும், கொல்லப்பட வேண்டும் என்ற மாறாத சட்டம் தீர்மானிக்கப்பட்டபடியினால் தேவ மக்கள் வருத்தப்படுறாங்க, அழறாங்க, வேதனைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. ஆனா எஸ்தரின் புஸ்தகம் முடிவதற்குள்ளாக சொல்லப்படுகிறது, அதே மக்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் காரியம் மாறுதலாய் புதிதாய் மாறின அனுபவம் உண்டானது. அப்போ இந்த துக்கமான ஒரு வாழ்வியல் நிலை மகிழ்ச்சியான வாழ்வியல் நிலையாய் மாறுவதற்கு இடையில ஒரு வேலை பார்க்க அவங்க ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 நாள் உபவாசம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? 3 நாள் உபவாசம். சட்டத்தை மாற்ற, திட்டத்தை மாற்ற, அரசாங்கத்தை மாற்ற, அரசாங்க அதிகாரத்தை மாற்ற மொர்தகாய் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து, ராஜாவோடு பேசு, ராஜாவோடு பேசு, ராஜாவோடு பேசு என்று சொன்னான். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவை விட பெரிய ராஜாதி ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாதி ராஜாவோட பேசு, அந்த ராஜாதி ராஜாவோட பேசு, அந்த ராஜாதி ராஜாவோட பேசு. ராஜா மனசு வச்சா எல்லாம் நடக்கும் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கப்பூர்ல இருக்கிற மாமா மனசு வச்சா எல்லாம் நடக்கும் தான். ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, உங்க அண்ணன் நினைச்சா எல்லாம் நடக்கும் தான், உங்க சித்தப்பா நினைச்சா எல்லாம் நடக்கும் தான், உங்க நண்பன் நினைச்ச நடக்கும் தான். ஆனா அந்த நண்பனுக்கு மேல ஒரு நண்பன் இருக்கிறாரு, அந்த சகோதரனுக்கு மேல ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அந்த தகப்பனுக்கு மேல ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் தான் உன் தகப்பனுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறவர். அந்த நண்பர் தான் உன் நண்பருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறவர். அந்த மூத்த சகோதரன் தான் உன் சகோதரர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷ தயவு வேணும் தான், ஆண்டவருக்கு வேணும் தான். சொல்லுங்க, நண்பர்களுடைய தயவு வேணும், புருஷர் தயவு வேணும், மனைவி தயவு வேணும், அப்பா தயவு வேணும், அம்மா தயவு வேணும். அதுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய பெரிய தயவு நமக்கு வேணும். அந்த தயவு தான் இந்த தயவுகளை நமக்கு சம்பாதித்து கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு இந்த வாரம் யாரையோ சந்திக்கலான்ட்டு நீங்க இருக்கீங்க. அது அரசாங்க சம்பந்தப்பட்ட மேட்டரா இருக்கலாம், வழக்கு சம்பந்தப்பட்ட மேட்டரா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை நீங்கள் பெறுகிற மேட்டரா இருக்கலாம். அந்த நபரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு நபர் வந்திருக்கிறாரு, அவரை சந்திச்சிருங்க.
இவர் மனுஷருடைய கண்களிலே உங்களுக்கு தயவை ஏற்படுத்துகிறவர், இரக்க காருண்யங்களை உண்டு பண்ணுகிறவர். அப்ப என்ன பண்ணாங்களாம், மொர்தகாய் எஸ்தரை பார்த்து ராஜா கிட்ட போ. எஸ்தர் சின்ன பிள்ளைதான், சொல்லுங்க பார்க்கலாம், எஸ்தர் சின்ன பிள்ளைதான், மொர்தகாய் பெரியவர் தான். ஆனா மொர்தகாய் சொல்லவில்லை, எஸ்தர் சொல்லுகிறாள், நான் ராஜாவுக்கு முன்னாடி போறேன், அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி போய் உபவாசியுங்கள், மன்றாடுங்கள். ஆமீன் சொல்றவங்க, அப்ப இன்னைக்கு ஒரு சத்தியம் புரியணும், நீங்க மன்றாடணும், நீங்க உபவாசிக்கணும், நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க குட்டி மனம், சொல்லுங்க பார்க்கலாம், குட்டியான சின்ன மனம், எஸ்தர மாதிரி ஒரு சின்ன மனம் சொல்லும், என்ன சொல்லும், ஜெபம் பண்ணு, இன்னைக்கு சர்ச்சில் உபவாச ஜபம், உபவாசம் பண்ணு. வீட்டில் தான் சும்மா கடையை போட்டு கிண்டிக்கிட்டு இருப்போம், அல்லேலூயா. வெட்டியான பல ஆயிரம் வேலையை பார்த்தாலும் இந்த மனசு உள்ள இருந்து சொல்லும், பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சொல்லுதா சொல்லுதா சொல்லுதே. அந்த நம்ம தான் பஞ்சு தூக்கி அடைச்சி வச்சிருக்கோம் காதுல. சொல்லுகிறேன், நீயும் உன் வீடும் உன் குடும்பமும் உன் பிள்ளையும் உன் பின் சந்ததியும் உன் நல்வாழ்வும் வருங்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மிகுந்த சிறந்த மேன்மையில் வாழ்வதற்காக, புதிய நன்மைகள் பெறுவதற்காக இன்றைக்கு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டுமே ஆனால், உபவாசத்திலும் ஜபத்திலும் நேரங்களை செலவழிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால், ஆண்டு மட்டும் புதுசில்ல, உன் வாழ்க்கையே புதுசா மாறும். எஸ்தரின் புஸ்தகத்தில் எப்படி அது மாறுச்சோ அது போல மாறும். இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, குழந்தை குழந்தை யாரு சொல்லுங்க, என் மனசு குரங்கு மட்டும் இல்லை, குரங்கு நினைச்சிட்டு இருந்தேன், அது ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. சீக்கிரமா கோச்சிக்குது சொல்லுங்க, சீக்கிரமா கோச்சிக்குது, சீக்கிரமா அழுது, சீக்கிரமா டென்ஷன் ஆயிடுது, சீக்கிரமா வருத்தப்படுது. குழந்தை குழந்தை சொல்லுங்க, குழந்தை 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 குழந்தை, நீ பல நேரத்தில் ஜீவிக்க சொல்ற, துதிக்க சொல்ற, ஆராதிக்க சொல்ற, உபவாசிக்க சொல்ற, கர்த்தர் சொல்லிதான் நீ சொல்ற, ஆனா நான் கேட்க மாட்டேன். மொர்தகாய் குட்டி குழந்தை எஸ்தருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி நீ சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ சொல்வாயே ஆனால் காரியம் மாறுதலாய் முடிவதை வருகிற நாட்களை நீங்க பார்ப்பீங்க. தீமையான காரியங்கள் நன்மையாய் முடிவதை உன் சொந்த கண்கள் காணும். கைகளை இதயத்தில் வச்சு தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டான், செவி போரை கைவிட மாட்டான், உபவாசி போரை கைவிட மாட்டான். இஸ்ராவின் புஸ்தகம் 8 21 22 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும்
நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த மூன்று வசனங்களை நம்ம எல்லாருமே வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கிறீங்களா? எல்லாரும் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. சில பேர் சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை பிரித்து கொள்ளுங்கள். எல்லாரும் உள்ள வெளியே குட்டி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அத்தனை பேரும் தயவு செய்து நீங்கள் ஓபன் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த மூன்று வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8:21-23. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே இங்கே எஸ்ரா என்று சொல்லப்படுகிற ஒரு தலைவன், ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பம் தன்னை போன்ற தேவனை ஆராதிக்கக்கூடிய திரளான குடும்பங்கள் இணைக்கப்பட்ட அந்த வேளையில் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். 5 விஷயங்களை சொல்லுகிறார். 1, எங்களுக்காக, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய நலனுக்காக, ஒவ்வொரு தனி மனிதனுடைய நலனுக்காக. 2, எங்கள் பிள்ளைகளுக்காக. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகளுக்காக. 2, 3, எங்கள் சகல பொருட்களுக்காக. 3, நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள் வளங்கள் இல்லையா, இது ஒரு பொருள் உலகம், மெட்டீரியல் வேர்ல்டு இல்லையா. இது நம்ம பொருள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்றோம். பொருள் இல்லாமல் நம்ம இல்லை பாருங்க. அப்போ பொருள் ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்கு. எங்களுடைய பொருட்களுக்காகவும் இல்லையா, அது பெருக அந்த வசதிகள் தழைத்தோங்க நாங்கள் நிறைவை பெற்று வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லி தங்கள் எங்கள் சகல பொருட்களுக்காகவும். 4, செவ்வையான வழியை தாங்கள் பயணிப்பதற்காக, தங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாய் சிறப்பான பாதையாய் இருப்பதற்காக. 5, சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட, எதிர்ப்பின் வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், பிசாசின் ஆதிக்கங்கள், சத்ருவின் சகலவிதமான தீமைகளுக்கு விலக்கி காக்கப்படுவதற்காக. இந்த 5 பிரதானமான ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, நான் அனுபவிக்கிற பொருட்களுக்காக, என்னுடைய தரமான வாழ்க்கைக்காக, விரோதிகள் என்னை தாக்காமல் இருக்க. 5 அற்புதமான ஒரு விஷயம். இந்த 5 அற்புதமான விஷயத்தை தன் வாழ்வில் பெற்று அனுபவிப்பதற்கு ராஜா கிட்ட கேட்ட கிடைச்சிரும். ஆனா அவன் சொல்றான், ராஜா கிட்ட போல, ராஜா கிட்ட போயிட்டு என்னுடைய பாதுகாப்பு, என் பிள்ளையின் பாதுகாப்பு, என் வீடு, என் பொருளுடைய பாதுகாப்பு, எங்கள் பாதையில் டிராவல்ல பாதுகாப்பு, தீங்கு அணுகாதபடி சத்துருக்களுக்கு விலக்கப்படுகிற பாதுகாப்புக்காக ராஜாவிடத்துல கேட்பதற்கு நான் அச்சமடைந்தேன், நாணமடைந்தேன். ஏன்னா அந்த ராஜாவை விட பெரிய ராஜாதிராஜா எனக்கு இருக்கிறாரு. ராஜா கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. அந்த ராஜாதிராஜாவை நான் அறியாம இருந்தா அந்த ராஜா கிட்ட கேட்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலக மக்கள் ராஜா கிட்ட போறாங்க, அவங்கள காப்பி அடிச்சு நீ ராஜா கிட்ட போகாத. ஏன்னா அவங்களுக்கு ராஜாவை மட்டும்தான் தெரியும், அரும்பாக்கம் ராஜாவை மட்டும்தான் தெரியும்.
ஆனா நிமிந்து உட்கார்ந்து சொல்லு, உங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கு தெரியாத ராஜாதி ராஜாவை தெரியும். எஸ்ரா சொல்லுகிறான், அந்த ராஜாதி ராஜாவினிடத்திலே சென்று இந்த ஐந்து விதத்தில் ஐந்து காரியத்தில் வலன் பெற நலன் பெற உபவாசத்தை கூறி தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்களா? வசனம் சொல்லுகிறது, 23 வசனம் சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். ஐந்து காரியங்கள் தாங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள ராஜாவை தேடல. சொல்லுங்க பார்க்கலாம், ராஜாதி ராஜாவை தேடணும். அந்த ராஜாதி ராஜாவை நீங்க தேடுகிறீர்கள் என்பதனுடைய அடையாளங்கள் தான் உபவாசங்களும் ஜபங்களும். தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்துக்கு எங்க கேட்டார்ல, கேட்டு பதிலை அறிவினார். ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். உன் ஜபம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உன் உபவாசம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், தேவ சமூகத்துல நீ அமர்ந்திருக்கிற இந்த நிலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடித்ததை தரக்கூடிய ஆண்டவருக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நீ தேவ சமூகத்தை தேடுவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நாம் உணர்வடைய வேணும் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு நிலை அடைவதற்கு சுலபமான வழிகளை எங்கள் தேவன் வைத்திருக்கிறார். மனுஷனை தொங்கிட்டு போறது ரொம்ப கஷ்டங்க. உங்களுடைய பாதுகாப்பும், உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பும், உங்கள் பிள்ளையின் பாதுகாப்பும், உங்களுடைய ஆரோக்கிய பாதுகாப்பும், எவனோ சூனியம் மந்திரம் இந்திரம் எல்லாம் வச்சு உங்களை அடிச்சு நொறுக்கி தாக்காத படிக்கு உங்களை காப்பாத்துற பாதுகாப்பும் மனுஷன் கிட்டதான் இருக்குன்னா அவன் ரொம்ப தண்ணி காட்டுவான் உங்களுக்கு. நான் சொல்லட்டுமா, உங்களுடைய எல்லா பாதுகாப்பும், உங்கள் பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பு, உங்கள் வாழ்வின் பாதுகாப்பு, உங்கள் வளங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய ஆரோக்கிய பாதுகாப்பு, அத்தனையும் பரலோக தேவனிடத்துல இருக்கிறது. அதை நான் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நேரம் தான் என்னுடைய உபவாச நேரம். அந்த நேரம் தான் என் ஜப தியான நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் ஜப நேரம். நாம் பேசும் போதெல்லாம் அவர் கேட்கிறாரு. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, போன்ல பேசுறீங்க, அவங்க பேசாம அமைதியா இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்னா கேட்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேருடைய பழக்கமே என்னன்னா யாரையும் பேச விட மாட்டாங்க. சொல்லுங்க, சொல்லு சொல்லு, நீங்க சொல்லுன்னு சொல்றது இல்லையா, அவங்க சொல்ல வரத மறந்துடுவாங்க. அப்படியே தேவ பாதத்துல சில நேரங்கள் அமருவது. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். அதிகாலையில் வாஞ்சையோடு அவர் பாதம் அமர்ந்திருப்பே. பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், கால் வலிக்குதா? கால் வலிக்குதா?
இடுப்பு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா இப்படியே சப்னாங்கோல் சப்னாங்களா சப்னாங்கள் சப்னாங்கள் போட்டு உக்கார பழகிட்டினா எழுதி வச்சுக்கோ, உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உன் கால்ல நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ரத்தக்கோள் எந்த பிரச்சனையும் வராது. உக்காரதே இல்ல, சாப்பிட்டாலும் சேரு, உட்கார்ந்தாலும் சேரு. சில பேருக்கு நின்னுகிட்டே தான் சோறு. டைம் பார்த்துக்கிட்டு தட்ட வச்சுக்கிட்டு டைம் 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 ஆபீஸ் பக்கத்துல பத்து பக்கத்துல என்ன பிசி 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 என்ன கிழிச்ச நீ உமேல உசுரையே வச்சிருக்கிற ஆண்டவர் உன்னை பாதுகாக்க, உன் குடும்பத்தை உன் பிள்ளைய பாதுகாக்க, உன் பொருள் உன் வீடு உன் சொத்து ஆஸ்திய காப்பாத்த. நீ போகும்படி எல்லாம் உன்னோடு கூட இருக்க. எதிரிகள் சத்துருக்கள் பிசாசுகள் அந்தகார லோகாதிபதிகள் உன்னை தாக்காமல் இருக்க 24 மணி நேரமும் பகலில் மேக ஸ்தம்பமா இரவில் அக்னி ஸ்தம்பமா இருந்தாலும் ஏன் தெரியுமா பயம் வருது? இருந்தாலும் ஏன் தெரியுமா நடுக்கம் வருது? தேவ சமூக பழக்கம் இல்லாததுனால நம்ப முடியல. அநேகருடைய முகத்துல ஏதாச்சும் பண்ணிருவாங்களா, ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன ஆனாலும் என்னை காப்பாற்றும் கேடகமாய் அவர் இருக்கிறபடியினால அதிகாலை அவர் அவர் பாதம் அமர்ந்திருப்பே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பவுமே தரையில உட்கார பழகுங்க, அது ஆராதனைக்கும் ஆசீர்வாதம், ஓ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். சர்ச் எல்லாம் பெருசா கட்ட போறீங்களா? என்ன குஷன் வைக்க போறீங்களா கேட்டாரு. குஷன் வைக்க ஆல்ரெடி ஆண்டவர் எங்க உடம்புலயே குஷன் வச்சிருக்காரு. புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், புரியாதவர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்க உடம்புலயே ஆண்டவர் குஷன் வச்சிருக்காரு. ஆகவே நாங்கள் அதிகாலையில் வாஞ்சையோடு அவர் பாதம் சப்ளாங்கால் போட்டு அமர்ந்திருக்கும் துதித்திடுவே. துயரையே துரிதமாய் பதில் அளிப்பா. இஸ்ரா, நீ பெரிய ஆசாரியனாச்சு, நீ சொன்ன ராஜா செஞ்சிருவாரு. அந்த ராஜா செய்வாரு, ஆனா அந்த ராஜாவை விட ராஜாதி ராஜாவை எனக்கு தெரிஞ்சதுனால நான் பேசி அவர் கேட்பார். அதுதான் ஜப நேரம். வலது கைகளை இதயத்தில் வச்சு அப்படியே கண்களை மூடி அந்த ஜப மகிமை மேல இறங்கி வரட்டா அப்பா. அந்த ஜப மகிமை மேல இறங்கி வரட்டா அப்பா. அந்த ஜப அபிஷேகம் என் மேல இறங்கி வரட்டப்பா. ஒவ்வொருத்தரும் உள்ள வெளியே அத்தனை பேர் என்ன அந்த ஜப மகிமை ஊற்றிடுவே சொல்லலாமா? என்பாரங்களை தேற்றிடும் இயேசுவிடம். என் கவலை என் வருத்தம் என் கண்ணீர் என் சோகம் ஊற்றிடுவே. பாரங்களை தேற்றிடும் இயேசுவிடம் துடைத்திடுவா. கண்ணீரை தூயரம் உயர்த்திடுவே. துடைத்திடுவா என் கண்ணீரை தூயரை உயர்த்திடுவே. கைகள் உயர்த்தி அவர் பேச நான் கேட்பேன். அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச
அவர் கேட்பார் அதுதான் என் ஜெபமே. ஒரு காலத்துல எங்க அம்மா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து தான் நான் ஜெபம் பண்ணவே கத்துக்கிட்டேன். ஆனா இங்க இப்ப எங்க அம்மா ஜெபம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஜெபத்தை நிறுத்திடலாமா? அம்மா நிறுத்தினாலும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பா ஜெபம் பண்ணுவாரு, என் புருஷன் நல்லா ஜெபம் பண்ணுவாரு. இப்ப அவங்க கொஞ்சம் நிறுத்திட்டாங்க, பரவாயில்ல. யார் நிறுத்தினாலும் நான் நிறுத்த மாட்டேன். அதுதான் நிறுத்தோம். நிறைய பேர் நிறுத்துறாங்க, அலட்சியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சத்தியம் புலப்படட்டும் உங்களுக்கு. உன் முழு வாழ்வின் பாதுகாப்பு தேவ பாதத்தில் அமருவது. ஒரு சிஸ்டர் என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவருக்கு ஏதோ ஒரு பெரிய தீமை நடக்க போகுது அப்படின்னு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்னாங்களே, என்கிட்டயாச்சும் சொல்லலாம்ல? மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த என் மனைவி அந்த அம்மா கண்ணெல்லாம் பிதுங்கி போய் ஒரு மாதிரி ஆயிட்டது. என்ன ஆக போதோ தெரியலவருக்கு, இப்படி வேற ஒரு அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. சொல்லிட்டு ரெண்டு நாள் பொறுத்து எங்க வீட்டுக்கு வெளியே என்னுடைய ரெண்டு லெதர் ஷூ, என்னுடைய ஒரு லெதர் செப்பல், இன்னொன்று ரப்பர் செப்பல், இன்னொன்று லெதர் செப்பல். காலையில் கதவு திறந்து பார்த்தா என் ரெண்டு லெதர் ஷூவும் லெதர் செப்பலும் அப்படியே கொதறி கொதறி வச்சிருக்குது. மனைவி செப்பல் இருக்கு, பிள்ளைங்க செப்பல் இருக்கு, அப்பா செப்பல் இருக்கு, யார் செப்பலும் கொதரல. ஏன் ஷூவும் ஏன் செப்பலும் கொதறி போச்சு. அதுவும் எங்க வீட்டம்மா பார்த்துட்டு இப்பதான் ஒரு அம்மா சொல்லிட்டு போச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் செப்பலும் பத்திரமா, அதுவும் லெதர் லெதரா அடிச்சு போட்டு வச்சிருக்குது. அது எலி கடிச்சுதா, இல்ல கீரி புள்ள கடிச்சுதா, இல்ல மனுஷன் கடிச்சானா? கொதறி கொதறி. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம், இப்படி சம்பவம் நடக்க நடக்க பயம் ஏறுது. எனக்கு ஏறலன்னு வச்சுக்கோங்களேன், திகில் ஏறுது, சங்கடம் ஏறுது. அந்த நாட்கள்ல இன்னொரு அம்மா வந்து சொல்லுது, பாஸ்டர் கர்த்தர் எனக்கு காமிச்சாரு பெரிய மகிமை உங்க ஊழியத்துல வெளிப்பட போகுது, பெரிய சேனையே வரப்போகுது, கர்த்தர் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, உசுப்பேத்திரத்துக்குன்னு ஒரு கூட்டம், கடுப்பேத்திரத்துக்குன்னு ஒரு கூட்டம். நான் என்ன சொல்ல வரேன், யார் வார்த்தையை நீ நம்புவாய்? அவர் வார்த்தையை நம்புனாதான் இங்க நிக்க முடியும். ஷூவை கடிச்சாயின்னா, நீ எதை கடிச்சாய் என்ன, என்னுடைய பாதுகாப்பு கண்மலையின் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல், பக்கத்துல பார்த்து சொல், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், சூனியம் வைப்பார்கள், பெருச்சாளி வந்து கடிக்கும். நாங்க இது இப்படிலாம் சொல்றீங்க சொல்லுங்க, அவர் சொன்னாலும் நடக்கும், சொல்லலாம் நடக்கும். ஆனா இன்னொரு வார்த்தையை சொல்றேன், உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் சித்தமில்லாம கீழே விழாது என்றதுனாலதான் உனக்கு சொட்டை ஆகாம இருக்கே. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஜிலேபி மேட்ருக்கெல்லாம் ஜிலேபி ஆகிறாதீங்க, பெரிய ராஜாதி ராஜாவுடைய கையில இருக்கீங்க. நீ பயந்துடவே கூடாது. ஆயிரம் எதிர்மறையான சூழ்நிலை இப்ப மட்டுமா வந்திருக்கு? நான் தான் சொல்வேன், நான் செத்து பொழைச்ச வண்டா, அஞ்சு முறை யமனை பார்த்து சிரிச்ச வண்டா. சொல்லுங்க பாக்கலாம், போனோம்னா அடிக்கிற பிசாசு என்னைக்கும் அடிச்சு கொண்டு போயிருக்கோம்.
ஆன ஜீவனையும் உயிரையும் அவர் தம்முடைய கையில வெச்சதனால இந்த தைரியம் எல்லாருக்கும் வந்துராது. இந்த தைரியம் வரணும்னா அன்புடன் கேட்பாரே சொல்லுங்க பிழைத்திடுவே என்றென்றுமே அவர் திருவார்த்தையாலே பிழைத்திடுவே என்றென்றுமே அவர் திருவார்த்தையாலே. பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து சரித்திரம் படைத்த ஒரு பெரிய தலைவன் நெப்போலியன் போனபார்ட். இந்த நெப்போலியன் பெரிய சேனையை வச்சிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவன் முற்றுகையிட்டு யுத்தம் செய்து அந்த தேசத்தை வெற்றி காண வேணும். இப்ப அவனுடைய சேனையெல்லாம் உள்ள அனுப்புறான், அவனும் போறான், அந்த யுத்தத்தில் வெற்றி காணுகிறான். ஜெயம் வந்துருச்சு. வெற்றி கண்ட அன்றைய நாளில் தன்னுடைய போர் வீரர்களை அவன் அழைத்து சொல்லுகிறான், பல நாட்களாக நீங்கள் சரியாக உண்ணாமல் உறங்காமல் இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்டீர்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் நல்ல இப்ப சாப்பிட போறீங்க, உங்களுக்கு நல்ல விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு அதிகபட்சம் 8-8:30 உங்க கூடாரன் டென்ட்ல நீங்க போயிட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு நல்லா தூங்கி இழைப்பாருங்க. 8:30 லைட்டை அணைக்காம தூங்காம யாராச்சும் ரெஸ்ட் எடுக்காம இருந்தீங்கன்னா ராத்திரி மறுநாள் காலையில் உங்களை எல்லாருக்கும் முன்பதாக நிற்க வைத்து சுட்டு வீழ்த்துவேன். பா எப்படிப்பட்ட ஆளா இருப்ப. அந்த போர் வீரர்களிலே ஒரு போர் வீரன், அவர் பாதம் அமருகிறவன், தேவனை தொழுது கொள்ளுகிறவன். அவனுக்கு அன்னைக்கு அந்த யுத்தத்துல கிடைச்ச ஜெயத்துல அவனுக்கு பெரிய சந்தோஷம். சாப்பிடுறான், எல்லாரும் அவங்கவுங்க கூடாரங்களுக்கு போயிட்டாங்க, இவனும் போயிட்டான், எல்லாரும் லைட் அணைச்சு 8:30 படுத்துட்டாங்க, இவனும் லைட் அணைச்சிட்டான். படுக்கலான்னு போனா இவனுக்கு படுக்கையில படுக்கவோ தூக்கமோ வரல. அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் தான் அவனுக்கு தோணுது. சரி, இருந்தாலும் நம்ம கேப்டன் தலைவன் நெப்போலியன் சொல்லிட்டாரே, அதனால நம்ம லைட் அணைச்சிட்டு படுக்கிறதுக்கு மனசு இல்லை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மனசு வந்துருச்சு. ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம், முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்துல விளக்கையெல்லாம் மனைத்து விட்டு இவன் முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறான். நன்றி ஆண்டவரே, பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுத்தீங்களே அப்பா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளங்கள் நன்றியால் நிறைந்த ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கான். இரவு 9 மேல் தலைவன் கேப்டன் நெப்போலியன் போர் வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த டென்ட் பகுதி, அந்த கூடார பகுதிக்கு அவன் வந்து சைட் விசிட் பண்றார். எவனாச்சும் லைட்டை ஆஃப் பண்ணாம தூங்காம இருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்காக எல்லா அந்த கூடாரங்களை அவன் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் லைட் அணைஞ்சிருக்கு, ஆனா ஒரு கூடாரத்துல மட்டும் ஒருத்தன் முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி என்னமோ பண்றான். சரி, இவர் வகைய மாட்டினாரு, காலையில சுட்டி பொசிக்கிறோம் இவரை அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் போயிட்டார். மறுநாள் காலையில எல்லா போர் வீரர்களை கூட்டி சேர்த்த நெப்போலியன் சொல்லுகிறான், நேற்று இரவு அனைவரும் விளக்கை அணைத்து உறங்க சொன்னேன், விளக்கை அணைத்தீர்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் உறங்கவில்லை. உற்சாகமாய் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஏதோ மந்திரத்தை ஓதுனான். அவன் யார் முன்னாடி வந்துரு, இவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்ட்டு ரொம்ப பயத்தில் அவன் முன்னாடி வரான். தலைவன் கேட்கிறான், நான் உன்னை உறங்க தானே சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் சொன்னான், ராஜாதி ராஜாவுக்கு நேராக முழங்கால் படியிட்டு என் கைகளை உயர்த்தி யுத்தத்தில் ஜெயம் தந்த தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு நான் நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தேன். இவன் சொல்றான்,
இன்னது ராஜாதி ராஜாவா நான் தானே ராஜா அந்த போர் வீரன் ஜப வீரன் சொல்லுகிறான் நீங்க ராஜாதான் ஆனா உலகத்தையே படைத்த ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறாரு அவருக்கு நான் நன்றி செலுத்தினேன் அவர் தந்த வெற்றிக்காக உங்களுக்கும் நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன் அப்ப அந்த நெப்போலியன் போனபோது சொன்னானா இவன் கண்ணால பார்க்காத கடவுளுக்கே ஒரு நன்றி உள்ளவனா இருந்தான்னு சொன்னா கண்ணால பார்க்கிற ராஜாவுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனா இருப்பான் இப்படிப்பட்ட ஆள் தான் ஏன் சேவகர்களை பிரதானமானவனா இருக்கணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு தம் மோதிரத்தை கழட்டி அவனுக்கு பொருத்தி எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ அதிபதியா இருப்பாய் என்று சொல்லி அவனை கனப்படுத்தினா ஜெபிக்கிறவன் விழுந்ததாய் சரித்திரம் கிடையாது தேவனை துதித்தவன் அழிந்ததாய் சரித்திரம் கிடையாது தேவனை ஆராதித்தவர்கள் அழிந்ததாய் சரித்திரம் கிடையாது தேவனை தொழுது கொண்டவர்கள் வீணாய் போனதாய் ஒரு சரித்திரம் கிடையாது தேவனை உயர்த்திய குடும்பங்கள் உயர்த்திய தனி மனிதன் அவன் வாழ்வு அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் படைத்தது அது ஒரு நாளும் சரிந்து போகவே சரிந்து போகாது எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க பரன் சித்தமே என் வாழ்வினிலே நாள்தோறும் செய்திடவே தேவராஜ்யம் பெருகனுமே தினம் அருள் தாரும் என்பே அவர் பேச நான் கேட்பேன் அதுதான் என் ஜெப நேரம் நான் பேச அவர் கேட்பார் அதுதான் என் ஜெப நேரம் மாசத்துல வேலைக்கு போகக்கூடிய சகோதரிகளாய் வேலைக்கு போகக்கூடிய சகோதரர்களாய் நீங்கள் இருந்தீங்கன்னா மாசத்துல ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் பர்மிஷன் எடுத்தாகிலும் லீவ் போட்டாகிலும் ஆலயத்தில் நடைபெறுகிற உபவாச ஜபத்தில் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க பழகுங்கள் உங்கள் வாழ்வில் வருகிற மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் சபை போதனை ஆராதனை யாருக்கோ கிடையாது உன் நல்வாழ்வுக்காக உன் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காக உன் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக உன் பாதுகாப்புக்காக இங்கே உன்னை பரிபூர்ணப்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார் இந்த உலகத்தில் யாருக்கும் தராத யாருக்கும் செய்யாத அற்புதத்தை உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கக்கூடிய வல்லமையான தேவனை நீ பெற்றிருக்கிறாய் அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கான தரமான வழிகள் உபவாசங்களும் ஜபங்களும் அது ஒரு நாளும் வாழ்க்கையில் அலட்சியமே படுத்திராது ஆனா பிசாசு பலவித தந்திரங்களால் உன் எண்ணங்கள் மூலம் உன் உள்ளங்கள் மூலம் உன் உறவுகள் மூலம் உன்னை சார்ந்தவர்கள் மூலம் ஜபத்தையும் உபவாசத்தையும் அலட்சியப்படுத்தும்படி அவன் பேசுவான் உன் நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய சில சம்பவங்களை அவன் உன் கண்முன்னே காண செய்வான் எதுக்கு தெரியுமா உன் விசுவாசத்திலிருந்து நீ விலகணும் ஜபத்திலிருந்து நீ விலகணும் நம்பிக்கையிலிருந்து நீ விலகணும் ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவ ஆதாரமே ஜபமும் விசுவாசமும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நாடி துடிப்பே உபவாசமும் ஜபமும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உயிரோட்டமே தேவனுடைய உள்ள தேவரகமான உறவும் இந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டா போதும் உன்னை சீக்கிரமா செதைச்சிடலான்னு அவனுக்கு தெரியும் பாரு ஆகவே பல தந்திரமான வேலையை செய்து பல மோசமான மக்களை உனக்கு முன்பதாக காண்பித்து கொடுத்து அவங்கள ஜமா பண்றாங்க அவங்கள நான் ஆராதிக்கணும் செய்ய ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மனசை சொல்லும் சும்மா அவர் சொல்வார் அவரு அவருக்கு வேற வேலை இல்லை சும்மா சர்ச்சுக்கு போகணுமா சும்மா ஆண்டவர் வீட்டில் இருந்தா கேட்க மாட்டாரா இல்ல இல்ல வீட்டில் இருந்தவங்களும் கேட்பார் தான் வீட்டில் இருந்தா கூட எத்தனை பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாம அந்த நாட்கள்லாம் அறிவுல
ஞானத்தில சிறந்து விளங்கிட்டாங்க ஆனா அடுத்த வளர்ச்சி நீ அடைய வேண்டுமேயானால் உன் பிள்ளையை நீ பள்ளி கூட அனுப்பி தான் ஆகணும் அடுத்த கட்ட வளர்ச்சி நான் அடைந்து விட வேண்டுமேயானால் என் வாழ்வில் நான் பயிற்றுவிக்கப்பட வேணும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயிற்றுவிக்குதல் நமக்கு வரணும்னா எப்பவுமே நாம் ஜெபிக்கிற துதிக்கிற ஆராதிக்கிற விஷயத்துல நன்மைகள் நிகழ்ந்தாலும் நன்மைகள் தாமதமானாலும் அதை ஒரு நாள் விட்டுவே கூடாது